இப்போ வந்து லாஸ்ட் த்ரீ சம்ஸ் ஆஃப் 2.3 போட போகிறோம். நம்ம செவன்த் ப்ராப்ளம். செவன்த் ப்ராப்ளமில் என்ன சொல்கிறாங்கன்னா, டுடே இஸ் டியூஸ்டே, ஆஃப்டர் 45 டேஸ் வாட் வில் பி த டேன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு டே எப்போ ரிப்பீட் ஆகும்? செவன் டேஸ் போக திருப்பி திருப்பி அதே டேஸ் தான் வரும். ஏன்னா ஒரு வாரத்தில் 7 டேஸ் தான் இருக்குது. ஸோ இப்போது 45ல வந்து 7 மல்டிபிள்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். 42, 6 7s are 42 தான் 45க்கு உள்ளால், விதின் 45 வர மாதிரி ஒரு மல்டிபிள் ஆஃப் 7. ஸோ அதனால தான் நான் அது வந்து 45 நான் இப்படி பிரிச்சிருக்கேன். ஸோ 42 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் டியூஸ்டே தான் வரும். இப்போ அதோட இந்த எக்ஸ்ட்ரா 3 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அது கூட நம்ம இது பண்ணிகிட்டே வரணும். டியூஸ்டேக்கு அப்புறம் வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ அந்த 45 டேஸ்க்கு அப்புறம் வர டே வந்து இட்ஸ் அ ஃப்ரைடே. தென் க்வெஸ்சன் நம்பர் 8, இது வந்து ஆக்சுவலாக 11th வர மாதிரி ஒரு க்வெஸ்சன். இது இங்கே வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி மெத்தடெல்லாம் தெரியாது இல்லையா. ஸோ நம்ம என்ன மெத்தடு தெரியுமோ அதை வச்சு போட்டுக்கலாம். என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு நம்பர் n வந்து எப்படி இருக்கும்னா, 2n ப்ளஸ் 6×9n. இதில் வந்து n-க்கு வந்து நேச்சுரல் நம்பர் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா வர எல்லா நம்பருமே டிவிசிபிள் பை 7 இருக்கும்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு வந்து வேற ஒரு முக்கியமாக ஒரு பெரிய மெத்தடெல்லாம் இருக்குது. அதான் சொன்னேன், ஹையர் செகண்டரியில் தான் இருக்குது அதெல்லாம். உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சது வந்து நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, நேச்சுரல் நம்பர்ஸோட வேல்யூ ஒன்றுனா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் 1 அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் நான். ஸோ அந்த நம்பர் n பிகம்ஸ் 2 ப்ளஸ் 6×9 அதாவது 2 ப்ளஸ் 54, தட் இஸ் 56. 56 7 டிவிசிபிள் தான். இப்போ வந்து அடுத்தது n2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தொடர்ந்து ரெண்டு வேல்யூஸுக்கு வந்து சேமாக வந்துனாக்கா அது தட் இஸ் ட்ரூ அப்படின்றத அர்த்தம். ஸோ ஓகே, இங்கே வந்து என்னு 2² ப்ளஸ் 6×9² 2² 4, 6×9² 81, 6×81 486, 486 ப்ளஸ் 4 வந்து 490, 449 வந்து 7 மல்டிபிள் தானே. ஸோ இது பார்த்தாலே நமக்கு தெரியும் இது டிவிசிபிள் பை 7 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து 3, 4, 5 எல்லாம் எடுத்தாலும் டிவிசிபிளாக தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கன்க்ளூஷன் எழுதிடலாம். சிமிலர்லி வி கேன் ப்ரூவ் தட் 2n ப்ளஸ் 6×9n இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 7. அடுத்த க்வெஸ்சன், ஃபைண்ட் த ரிமைண்டர் வென் 2 81 இஸ் டிவைடட் பை 17. 2 81 உட்காந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அது 17 டிவிசிபிளான்னு பார்க்க முடியுமா? ஸோ மாடுலோ மெத்தடு நமக்கு வந்து இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 இதில் வந்து ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, 2 81, 2 9 ஹோல் பவர் 9 போட்டால் 2 81 வரும் இல்லை. ஏன்னா இப்போ எதுனா பவர்ஸ் மல்டிப்ளை ஆகும் இல்லை, நான் 81 வரும். ஸோ 2 9 எப்படியேப்பட்ட நம்பர் அப்படின்னு நான் பார்க்குறேன். 2 9 இப்படி தான் 2 பவர்ஸ் வந்து 10 வரைக்கும் படிக்க சொல்லியிருக்கேன். 2 4 8 16 32 64 128 256 512. இப்போ 9 பவர் கொடுத்தா என்ன வரணும், 512. ஸோ 2 9 இஸ் 512. 512 நான் 17 டிவைட் பண்ணி பார்க்குறேன். த ரிமைண்டர் இஸ் 2. ஓகேவா? ஸோ 2 9 இஸ் கான்க்ரூவன்ட் டு 2 மாடுலோ 17. அப்போ வந்து இப்போ போத் சைட்ஸு பவர் 9 எடுக்கிறோம். இங்கே பவர் 9 எடுத்தால் அங்கே பவர் 9 இல்லையா, அதுதானே பண்ணணும். ஸோ எனி திங் வாட் யூ டூ ஹியர் இஸ் டு பி அப்ளைட் தேர் ஆல்சோ. ஏன்னா இங்கே 2 9×2 9 போடுற மாதிரி தானே அது. ஸோ வந்து 2 9 த ஹோல் பவர் 9 இஸ் 2 9 மாடுலோ 17. ஆனால் 2 9 வந்து 512. இங்கே வந்து 17 பெரிய நம்பர் வந்தால் நம்ம என்ன பண்ணோம், அதை டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் போடணும். நம்ம தான் ஏற்கனவே 512 17 டிவைட் பண்ணிட்டோமே, அதுதான் 2. ஸோ 2 81 இஸ் congruent to 2 under modulo 17.